ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. 2020 சனிப்பெயர்ச்சி பலன் உங்களுக்காக. மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10 January 24, 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயரும் சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பெயர்ச்சிக்கு இன்னும் 6 காலம் இருப்பதால் ஏன் இந்த அவசரம் என நீங்கள் கேட்கலாம். சனி பகவான் பெயர்ச்சிக்கு 6 முன்பே சஞ்சார பலன் பார்வை பலன்களை கொடுக்க தொடங்கி விடுவார். சனி பகவான் நம்மை பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்தி நல்வாழ்க்கையை அமைத்து தந்திடக்கூடிய சிறந்த ஆசிரியரும் குருவும் அவரே என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. அன்பான மிதுன ராசி நேயர்களே, கடந்த 2.5 காலமாக சனி பகவான் உங்களுக்கு 7 இடத்தில் கண்ட சனியாக அமர்ந்து வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுத்து கவலைப்பட வைத்திருப்பார். ஆனாலும் நன்மைகள் நடந்திருக்கும் தானே. இனி சற்று மாற்றங்களுடன் திருப்பங்கள் வரும் காலம் இது. உங்கள் ராசிக்கு 8 இடமாக அஸ்தமத்தில் அமர்ந்து சனி பகவான் அஸ்தம சனியாகிறார். இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு சனி பகவான் பெருமளவில் கெடுதல்கள் செய்ய மாட்டார். இனி பலன்களை பார்க்கலாம். பணவரவு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 வீடான தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் தன்னுடைய 7 பார்வையால் சனி பார்க்கிறார். இதனால் பணவரவுகள் இருக்கும். நீண்ட நாட்களாக பண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். பணம் கொடுத்தல் வாங்குதலில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுதல் அவசியம். தொழிலில் லாபம். உங்களின் ராசியில் சனி பகவானின் பார்வை 10 இடத்தில் விழுவதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுயதொழில் செய்வோர்களும் ஓரளவு லாபம் அடையலாம். சக தொழிலாளிகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் அகலும். வேலையில் கவனம். அரசு துறைகளில் இருப்போர் வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக பணிகளில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த விஷயங்களில் தாமதம் உண்டாகலாம். கிடைத்ததை பிடித்துக் கொள்ளுங்கள், இருப்பதை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமை காப்பது நன்மையே. தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உகந்தது. சுயமுயற்சியால் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது சிறப்பு. மிதுன ராசிக்கு 8 இடத்தில் இருக்கும் சனி பகவானால் எடுத்த முயற்சிகளிலும் காரியங்களிலும் தடைகள் உருவாகலாம். சில போராட்டங்களும் சந்திக்கலாம். இருப்பினும் பொறுமை காப்பதே நன்மை பயக்கும். பயணங்களில் எச்சரிக்கை. போக்குவரத்து பயணம் செய்கையில் சிறு விபத்துகளை சந்திக்கலாம். அதனால் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் உங்கள் பயணங்களை மேற்கொள்வது நல்லது. குழந்தைகள் மீது கவனம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது சனி பகவானின் பார்வை விழுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறு தடைகளுக்கு பின் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை வரம் வேண்டியோருக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். குடும்பத்து பெண்களும் வீட்டு வேலைகளை சற்று கவனமாக கையாள்வது நல்லது. சமையலறையிலும் பாதுகாப்பு அவசியம். பெற்றோர்கள் குழந்தைகள் மீது எப்பொழுதும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையே. ஆனாலும் பொறுமை காத்தல் அவசியமே. கூடுமான வரையில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்தினால் அஷ்டம சனியின் பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு மன அமைதி பெறலாம். அஷ்டம சனியின் நஷ்டங்கள் தீர்க்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.